ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் ஆன நீஷா அப்படின்ற ஒரு சூப்பரான அனிமேஷன் மூவி தான் பார்க்க போறோம் இது சின்ன பசங்க மட்டும் இல்ல பெரியவங்க பார்க்கக்கூடிய சூப்பரான அனிமேஷன் மூவி ஒன்லைன் என்னன்னா ஒரு மோசமான ஸ்பிரிட்டையும் நல்ல ஸ்பிரிட்டையும் மிக்ஸ் பண்ணி கடவுள் ஒரு கிரியேச்சரை உருவாக்குறாங்க ஆனா மனுஷங்களுக்கு ஒரு கெட்ட ஸ்பிரிச்சுவல்ல பிறந்த ஒரு குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கு அது என்னென்ன அட்டகசங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு கடைசியில கடவுள அது தண்டிச்சாரா கடவுளையா போட்டு தலைச்சான்ற மாதிரி ரொம்ப சூப்பரா அந்த பத்த காமிச்சிருப்பாங்க சோ இப்ப அங்க கதைக்குள்ள போலாம் நீங்க பாத்துருக்கு வாய்ஸ் மூவி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க படத்தோட ஸ்டார்டிங்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க தேவர்களும் பூமியில வாழ்றவங்களும் சேர்ந்து உருவாக்கின ஒரு பவர்ஃபுல்லான சால் முத்துகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடவுள்கள் உருவாக்குறாங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இதோட பவர் எப்படின்னா சூரியனும் நிலாவையும் கலந்த கடவுள் இதோட பவர் போக போக அதிகமாகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கிரேச்சர் அங்க பூமியில இருக்கிற எல்லா பவரையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது இதை பார்த்த தேவர்கள் உலகத்துல இருக்கிற ஒரு கடவுள் வராரு நான் பண்ணுவேன் நீ சின்ன பையனா இருக்கிற உன்னை நான் அடிக்க வேன்னு பார்க்குற அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் பணம் வருவார் ஆனால் அது அவரை தூக்கி அடிச்சோம் அடுத்து ஒருத்தர் வருவார் இவரும் ஒரு கடவுள் தான் அவர் கிட்ட ஒரு ஷார்ப்பான ஒரு கம்பி வச்சு அதை அடிக்க பார்ப்பாரு ஆனால் அவரையும் அதை விளாசி தூக்கி போட்டுரும் நானும் போனால் அப்போதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னடா ஓவரா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கை இருக்கனால தான் நான் குத்துற அப்படின்னு சொல்லும் போது அது பெரிய மாச்சராக ஆகி ஒரு கையை அவரை பிடிச்சுப்பாரு இப்போ முடிஞ்ச என் கை குத்துதானும் போது அது எக்கச்சக்கமான கையில் வச்சு மூஞ்சிலே ஒரு ஒரு குத்து குத்தும் குத்திகிட்டே இருக்கும் எனதான் கொஞ்சம் இப்படி ஸ்பைல் சொல்லி அவருக்கு அடுப்பாக அவங்க ரெண்டு பேராலேயும் அப்படியும் அந்த மாஸ்டரை கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ இவங்க ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் வருவார் அதை லாக் பண்ணிடுவாரு இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இது ரெண்டுமே சேர்ந்தா இந்த உலகத்தை அழிக்க கூடியது அதனால இந்த ரெண்டு பவரையும் நான் பிரிச்சு வைக்கிறேன் ஒண்ணு டீமன் இன்னொன்னு சாந்தமான ஸ்பிரிட் இதுல டீமனா இருக்கிறது மூணு வருஷம் மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும் அதுக்கடுத்து அதை நம்ம போட்டு தள்ளிடலாம் ஆனா நல்ல ஸ்பிரிட்டுன்றது பூமியில இருக்கிற ஒரு வாரியருக்கு பையன் பிறக்க போகுது அந்த பையனுக்கு இந்த பவரை கூட அவன் இந்த நாட்டையே நல்லபடியா ஆளுவான் ஆனா இது கொஞ்சம் கஷ்டமான முக்கியமானது இத உன்னால மட்டும் தான் பண்ண முடியும் நீ நல்லபடியா நான் சொன்ன விஷயத்த பண்ணனா நீ கேட்டத நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கடவுளை அது ரெண்டுத்தையும் ஒரு பாக்ஸ்ல வச்சு ஒருத்தர் கிட்ட கொடுக்குறாங்க அந்த கருப்பா இருக்கிறவரும் எனக்கு தான் தராருன்னு சொல்லி ஆர்வமா பிடிக்கவும் குண்டா இருக்கிறவரு கிட்ட கொடுத்துறாரு இதனால கருப்பா இருக்கிறவரு கடுப்பாயிடுறாரு இப்போ இந்த புசு புசுன் இருக்கிறவருக்கு ப்ளூ கலர் கல்ல மனுஷங்களுக்கு கொடுக்கணும் அதனால அவரு அவர் கிட்ட கிட்ட பண்ணி மேல டிராவல் பண்ணிட்டே வராரு அதே நேரத்துல எங்க பூமியில இருக்கிற வாரியோட மனைவி அவங்களும் வாரியர் தான் அவங்க ரொம்ப சும்மா பிரெக்னென்டா இருப்பாங்க ஆனா குழந்தைய பிறக்காது

வீட்டையே சுத்தி நிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப அம்மாக்கு பிரசவ வழி வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால மருத்துவர்கள் எல்லாம் பக்கத்துல இருக்காங்க இங்க அந்த குண்டா இருக்கிற கடவுளும் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய வட்டக்கல்லும் அந்த ரெண்டு பவர்ஃபுல்லான பாக்ஸும் அவர் முன்னாடி இருக்கு குழந்தை பொறுக்கிற கரெக்டான நேரத்துல அவர் அந்த கல்லை கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தை பவர்ஃபுல்லா பொறுப்பா அதனால அவர் தியானம் பண்ணிட்டு ரிலாக்ஸ் இருக்கும்போது இருக்கும் இப்ப அந்த வில்ல அந்த கல்ல அவருக்கு தேவைன்றனால ஊர் மக்கள் கிட்ட மந்திரத்தெல்லாம் பண்ணி ஒரு ஆளை உள்ள அனுப்புறான் இப்ப அந்த ஆளும் நிறைய சரக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்து ஐயா டயர்டா இருப்பீங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடல் கிட்ட கொடுக்கவும் ஏ பாரு நான் குடிக்க மாட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் நான் குடிக்காம இருந்தா எல்லா வேலையும் கரெக்டா பண்ணுவேன் இந்த சரக்கு எல்லாம் வேணா எடுத்துருப்போம் அப்படின்னு இதை சொல்லவும் ஆனா இது ரொம்ப ஸ்பெஷலானது உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்துல வச்சு ஓடி போயிடறான் நல்லா இருக்குமா ஒரு டேஸ்ட் தானே பண்ணி பாக்கலாம் சொல்லிட்டு மொத்த பாட்டிலே எடுத்து குடிச்சிருவாரு இப்போ போதையில அப்படியே இருக்கும் அந்த கெட்டவன் அந்த பவர் மூலியமா அங்க வேலை பாக்குறவனா அந்த கல்ல தூக்கிட்டு வர சொல்லுவாரு ஆனா இந்த கடல் தொட்டா மட்டும்தான் அந்த பெட்டி ஓப்பன் ஆகும் வேற யார் தொட்டாலும் வில்லால அது ஓப்பன் ஆகாது இந்த விஷயம் தெரிஞ்சுட்ட வில்ல பொறுமையா ஓகே அவன் முடிச்சுக்கிட்டோம் அவனை வச்சு அதை ஆட்டே போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் எங்க அம்மாக்கு பிரசவம் வலி அதிகமாயிட்டே இருக்கு உடனே அந்த கல்ல எடுத்துருவாங்க குழந்தை பிறக்க போது அவங்களால இன்னுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற சொல்லவும் அவங்க கணவர் பதறி அடைச்சு கடவுள் எங்கன்னு பார்க்க வர்றாரு ஆனா அவரும் நல்லா குடிச்சிட்டு மட்டும் ஏன் அவர் வயிற்றுல அந்த கெட்டவன் குத்திக்கிட்டே இருப்பான் ஏன்னா அவனை எழுப்பினாதான கல் எடுக்க முடியும் ஆனா அவர் நல்லா குடிச்சிட்டு போதில இருக்கும் போது இதை பார்த்து அந்த சோல்ஜருக்கு கோபம் வந்தது அவர் வயிற்றுல குத்து 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 குத்தி மரத்தையே உடைச்சிருவாரு இருக்காரு அவரும் மொத்தத்தையும் வாந்தி எடுத்துட்டு இல்ல நான் நான் தூங்கிட்டா இருந்தேன் சரி வாங்க டைம் ஆயிடுச்சு இந்த கல்ல ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ ஓபன் பண்ணணும் ஆனா அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு ஆனா பாஸ்வேர்ட மறந்தே போயிட்டே நம்ம ஐயோ குழந்தைய பிறக்க போது சீக்கிரமா ஞாபகம் வச்சு தோல அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும் போது எதிர்ப்பான வர மறந்துட்டேன் யார்கிட்ட போய் கேட்கறது கடல் வேற வேற ஒரு உலகத்துக்கு போயிருக்காரு அவரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அவங்க வேற டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டே இருக்கும் போது அந்த ஹை பிளேவர் பிரிண்ட் வச்சிருவாரு ஐயோ மறந்துட்டேன்ப்பா இதுக்கு பாஸ்வேர்டே இல்ல என் பிங்கர் தான் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணிருவாரு இப்போ ரெண்டு கல்லும் வந்து நிற்கும் அந்த கல்லை எடுக்க போகும்போது அங்க வேலை பாக்குற ஒருத்தான் அந்த கல்லு ஆட்டைய போட்டுருவான் இதான் அங்க இருக்கிற சோல்ஜர் பாத்துருவாரு ஏய் என் பையனோட கல்லு ஆட்டைய போட பாக்கறேன்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விடம்போது இவன் மேல இல்ல இன்னும் யாரோ யூஸ் பண்றாங்கன்னு நம்ம போது மில்ல அங்க இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்ப அவன் வேற ஒரு ஆண் மூலியமா அந்த ரெண்டு கல்லையும் எடுத்துருவான் நைட் ரெண்டு கல்லு ஏன்டா எடுத்த நீ பண்றது தப்பு கடவுள் இத பாத்தணும்னு தண்டிப்பாரு நம்மோது அவன் தண்டிக்கிறது தண்டிக்கட்டும் பவரம் வந்து எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு கல்லை அந்த இடத்துல வச்சுட்டு ப்ளூ கலர் கல்லை கல்லை எடுத்துட்டா அவன் ஓடி போயிடுவான் இப்போ அந்த ரெட் கலர் கல்லு முழுசா அந்த குழந்தைக்குள்ள போகும்போது அதை தடுக்க எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க ஆனா அந்த பவர் அந்த குழந்தைக்கே போயிடுச்சு இப்ப என்னாச்சு குழந்தை பிறந்தா இல்லையா அந்த குழந்தைக்கு என்ன நிலமைன்னு சொல்லி எல்லாம் பதறிட்டு இருப்பான் ஏன்னா வெச்ச கல்லு அவ்வளவு மோசமான கல்லு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை குழந்தைச்சுன்னு குழந்தை ஏற்ற வந்து அவங்க கணவர் கிட்ட கொடுப்பாங்க என்னப்பா இது குழந்தைன்னு சொன்னா பத்த கல்லு தான் இருக்கு நம்ம முத டக்குன்னு கண்ணு ஓப்பன் பண்ணா அந்த குழந்தை இது பார்த்து கடவுளே பயந்து போயிடுவாரு பேய் பேயின்னு கத்தும்போது அந்த குழந்தை அப்படியே புல் பவரையும் அந்த ஊர் மக்கள் கிட்டே காமிக்க ஆரம்பிக்கும் இருக்கும் உருமக்கா அந்த குழந்தைய பத்தி பயந்து தெரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க அந்த எல்லா இடத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிரும் அந்த குழந்தை அந்த எல்லா இடத்தையும் நாசம் பண்ணிட்டே இருக்கும் போது இதை பார்த்த கடவுள் அவர்கிட்ட அந்த ஒரு காப்பை எடுத்து அதோட கழுத்துல வச்சு லாக் பண்ணிடுவாரு பண்ணிட்டு அந்த கொலை பண்ணு போகும்போது அம்மா வேகமா ஓடி வந்து குழந்தைய புடிச்சுக்கிறாங்க இவன் டீமனா இருக்கட்டும் ஆனா ஏன் பையன் இவனை நான் கொள்ள விட மாட்டேன்னு சொல்லும் ஊர் மக்கள் எல்லாம் இவன் இங்க இருந்தானா அந்த ஊரே நாசமாக்கிடுவான் இவங்க இருக்க கூடாது கடவுளே நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட போன பிறகு அமைதியா ஆயிடுவான் அதனால அவங்க கணவரும் என்ன மன்னிச்சிருங்க ஊர் மக்களே இவன் என்னோட குழந்தை இவன நான் சாக விட மாட்டேன் இவன் எங்க கூடயே இருக்கட்டும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம நான் இவனா வீட்டுக்குள்ளேயே லாக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது இதை கேட்ட அந்த கடவுளும் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இவனால மூணு வருஷம் தான் உயிரோட இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம இவன் டீமன் குழந்தை உங்களால இவனை ரொம்ப நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவனோட சுயரூபத்தை நீங்க போக போக பாப்பீங்க இவனை அழிக்கிறது தான் நமக்கு நல்ல வழி நம்ம அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க இல்ல நான் கடல் கிட்ட பேசி இவனோட இவனோட ஆயுள் காலத்தை இன்னுமே அதிகமாக்குற இவனை நல்லவனா மாத்திர அப்படின்றத சொல்லும் போது கடவுளும் சரிப்பா இதோட ஓஸ்டா நீ தான் அந்த பையனை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தையும் அப்பா அம்மா பார்த்து கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறா இப்போ அந்த வில்ல அந்த கல்ல எடுத்துட்டு தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கான் இங்க தண்ணிக்கு அடியில அறக்கறகளோட உலகம் இருந்தது இந்த உலகத்துல அரசர் வந்து யாருன்னா டிராகன் தான் ஆனா அவங்க பண்ண தவறான விஷயத்தினால தேவர் உலகத்துல இருக்கிற கடவுள்கள் அங்க இருக்கிற பாறைகளை இவங்களை சங்கிலியாக கட்டி வச்சிட்டாங்க அதனால இவங்களால நகரவும் முடியாது தேவர் உலகத்தை ஆட்சி பண்ணவும் முடியாது இப்படி மாட்டிக்கிட்டா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றவனா இந்த கெட்டவன் அவனும் நான் உங்களுக்கு வேண்டியதை ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி அந்த ப்ளூ கலர் கல்லு காமிக்கும் போது இந்த கல்லா இந்த கல்லு ரொம்ப பவர்ஃபுல்லான கல்லு என்னோட பையனுக்கு இந்த கல்லு கொடுத்து அவனை பவர்ஃபுல்லா மாத்தணும் அவன் மூலியமா நான் தேவர் உலகத்தைய ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ அந்த முட்டையை கொடுக்குறாரு அந்த கல்லும் அந்த முட்டைக்குள்ள போகும் போது அவங்க பையன் பவர்ஃபுல்லா போறக்குறான் எங்க இனத்து இந்த தண்ணிய விட்டு மேலே வராத அளவுக்கு கடவுள்கள் பண்ணிருக்காங்க ஆனா இவன் மேலே போகணும் அவனுக்கு நீதான் சப்போர்ட் பண்ணும் எல்லாத்தையும் பண்ணியும் நீ தான் போது ஆனா இது கடவுளுக்கு தெரிஞ்சா என்ன தண்டிப்பாங்களே போது நீ ஆசைப்பட்ட ஞாபகம் இருக்கா உனக்கும் மேலே நிறைய இடங்கள் வேணும் அந்த இடத்த நீ ஆட்சி பண்ணணும்னு கேட்டல நீ எனக்கு ஹெல்ப் பண்ண சொர்க்கத்தை முழுசா நான் எடுத்துட்டேன்னா உனக்கு வேண்டியத தரேன்னும் போது அவரு ஒத்துப்பாரு இங்க கடவுளும் ஈரோட அப்பாவும் தேவர உலகத்தை பாக்குறதுக்காக போறாங்க ஏன்னா உங்க பையனுக்கு இருக்கிற சாபத்தை போக்குறதுக்காக ஆனா கடவுள் இல்ல ஆனா கடவுள் கூட இருக்கிற ஒரு மேகத்தை சேர்ந்த ஜந்து வெளியே வருது நான் ரொம்ப சும்மா விஷயமா தான் இருக்கேன் என்ன பார்க்க யாருமே வந்ததுல நீங்க வந்திருக்கீங்க நீங்க என்னோட விருந்தாளின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல விருந்தம் எல்லாம் கொடுக்குது ஆமா யார பாக்க நான் கடவுளை பாக்கணும் அவரை சந்திக்கணும் என் பையனுக்கு இருக்கிற சாபத்தை அவர் போக்கு எனக்கு நீத ஹெல்ப் பண்ணணும் போது ஐயோ இப்பதான் ஒரு டிராவல் பண்ணி வெளியே போனாரே வர ரொம்ப வருஷம் ஆகும் ஆமா என்ன சாப்பிடுங்க பையனுக்கு அவரால் மூணு வருஷம் தான் உயிரோட இருக்க முடியும் அந்த சாபத்தை கொடுத்த கடவுள் கிட்ட அந்த சாபத்தை ரிமூவ் பண்ண கேட்கணும்னும் போது அது வாய்ப்பே இல்லை அவர் ஒரு வாட்டி சாபத்தை கொடுத்துட்டானா அதை எடுக்கவே முடியாது நீங்க இங்க இருந்து போயிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லவும் இது கேட்ட ஈரோட அப்பா ரொம்ப மன வருத்தப்படும் அங்க அங்க கடவுளும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் உன்னோட பையன் மூணு வருஷம் தான் இருக்க போறான்னு தெரிஞ்சிருச்சு இல்ல அவனோட நல்லதுக்கு முன்னால என்ன பண்ண முடியுமோ அதை இப்ப ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வராங்க இப்போ அந்த பெரியவனா ஆயிட்டான் ஆனா அவனோட வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி லாக் பண்ணி பயங்கரங்க தான் இருக்கிறனால அவன் இடத்த எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு சின்ன பண்ணமா ஆக்கி வச்சிருப்பான் இப்ப அவனால தூங்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வராங்க எப்படிதான் இருக்க ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்க போல என்னும் போது யார் கூட விளையாடுறது ஒண்டியா நான் மட்டும் தான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான் தெரியுது நீ வெளியே போனா பண்ண வந்து அம்மா உள்ளே உன சேஃபா வச்சிருக்கேன் ஆமா அங்க உனக்கு என்னெல்லாம் தெரியுதுன்னு போது வீட்டுக்குள்ள இருந்தா என்ன தெரியும் தூரமா மரம் தெரியுது கிட்டக்க தண்ணி தெரியுது அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூட் ஆஃப் பேசிட்டே இருக்கும் போது எனக்கும் புரியுது அம்மாவாலும் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஏன்னா வார் நிறைய வருது இல்லையா அப்பாக்கு நான் சந்தைக்கு போயிட்டு இருக்கேன் சரி நீ ஒன்னும்பாத இன்னைக்கு அம்மா கூட டைம் ஸ்பென்ட் பண்றேன் போது போய் சொல்லாதீங்க இங்க பேசிட்டு அதுக்காக கைட்டு விட்டு போயிருவீங்கன்னும் போது அப்பெல்லாம் போமாட்டேன் அம்மா கண்டிப்பா இந்த விட்டு உங்க கூட இருக்கிறேன்னு போது ரெடியா கண்டிப்பா விளையாடலவா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஆனாங்க அந்த சொல்றோம் இளவரசி இந்த உடைய போட்டுக்கோங்கல்ல போது என் பையனை நான் அடிச்சிருவானா அவளும் அவங்கள பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது விளையாடும் போது டக்குன்னு அடிக்கிறான் அவங்க சேவத்துல போய் இடிச்சுக்கிறாங்க இப்ப தெரியாத இளவரசி இதை போட்டுக்கோங்க அதான் சேஃபுன்னும் போது அதை போட்டுட்டே விளையாடுறாங்க ஆனா அடிக்கிற ஸ்பீடுக்கு அவங்களால விளையாட முடியல பயங்கரமா அடி விழுது எல்லா இடமும் வேகமும் உடைய ஆரம்பிக்குது அப்படி விளையாடிட்டே இருக்கும் அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அப்படி விளையாடிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு சோல்ஜர் வேகமா வராரு இல்ல நீங்க வாருக்கு இப்ப வரணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பையன் புரிஞ்சு நீ எனக்கு கை ஜோடி போக நான் போறேன் போது என்ன மன்னிச்சிடறான் அம்மா அடுத்த வாட்டி விளையாடுறேன் அப்படின்னும் போது இப்படிதான் சொல்றான் எல்லாம் விட்டு விட்டுட்டு தான் போறேன் போ நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காவும் இப்ப அவங்க அம்மா சோல்ஜர் கூட வெளிய போறாங்க அப்படி வெளியே போகும்போது இந்த வீட்டையே முழுசா ஒரு பவரை வச்சு கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க அதுக்கு காவல்காரங்களா ரெண்டு பொம்மைங்க மாதிரியே ஒண்ணு இருக்கும் அதுங்க கிட்ட அவங்க அம்மாவும் போன

அங்க மாஸ்க் போட்டு ஒரு பையன் வரா தலைவரே நீங்க சொன்ன மாதிரி எல்லா செட்டப்பும் பக்காவா பண்ணிட்டேன் பக்காவா பண்ணிட்டியா சரி என்ன செட்டப் பண்ணிருக்கேன்னு சொல்லுவேன் போது தலைவரே அவன் பிரிட்ஜ் வழியா வருவான் அங்க ஒரு பழைய நான் உடச்சிச்சுட்டேன் அதனால தவறி கீழே விழுவான் கீழே விழுந்த உடனே அவன் மேல நிறைய கத்திகள் விழும் அங்க இருக்கிற பொருள் எடுத்தவன் தலையில வைப்பான் அதுக்கடுத்த ஒரு ஒரு ஷாப்லயும் மாட்டிட்டு ஓட ஆரம்பிப்பான் கடைசியில அவன் வந்து விழுகிற இடம் இந்த தான் அவன் விழுவான் அப்படின்னு போது சூப்பரா பக்காவா பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது ஆமா அவன் எப்படி முதல்ல பிரிட்ஜ் கிட்ட வர வைக்கிறது அதுவா இப்போ நான் மாஸ்க் எடுத்து பார்த்தா ஹீரோ தான் அது என்னடா ஓட வைக்கலாம்னு பாக்குறீங்க இன்னைக்கு உங்களை ஓட வைக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப் எல்லாத்துலயும் இந்த பசங்க எல்லாம் மாட்டி விட்டுருவாங்க பரவாயில்ல வந்ததுக்கும் கூட ஜாலியா விளையாண்ட இன்னைக்கு காமெடியா இருந்தது அடுத்த நாளும் வர அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஹீரோ போற கேப்ல அங்க இந்த பசங்க எல்லாம் திட்ட ஆரம்பிப்பாங்க அதுல ஒருத்தன் நீ ஒரு மோசமான நீ ஒரு டீமன் நீ எல்லாம் உயிரோட கூடாது நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு டீமன் வேர்ட் சொன்னா பிடிக்காது என்னையாடா டீமன் சொன்னா சொல்லிட்டு அங்க வந்து ஒரு கல்லு தூக்கி விசர ஆரம்பிப்பான் அதுக்குள்ள கடவுள் வந்து அந்த பசங்களை காப்பாத்திடுவாரு இப்ப ஹீரோ அந்த இடத்துல லாக் பண்ணிருவாங்க மூழ்கா கதவ இதுக்காக வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈரோட அப்பா அம்மா கடவுள் மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்ப கடவுள் நிறைய விஷயத்த பேசும்போது அவங்க அம்மா நிறுத்துங்க இவன் பையன் இவனால காயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது சரி இன்னும் ரெண்டு வருஷம் தானே இருக்கு அந்த ரெண்டு வருஷத்துல எதுக்கு நம்ம பையனை வெளியே கூட்டிட்டு இந்த உலகத்தை சுத்தி பார்க்கலாம் அவனுக்கு இங்கவே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது கடவுளும் பேசாம நான் அவனுக்கு ட்ரைனிங் தரேன் அவன் ஒரு நல்ல வாரியரா மாத்துறேன் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான் அந்த பவரை அவன் யூஸ் பண்ணிட்டு அவங்க அம்மா ரெண்டு வருஷத்துல அவன் ஆரியர் ஆக்கி நீங்க என்னதான் சாதிக்க போறீங்க அவன் இந்த உலகத்தை பார்க்கணும் அவங்க ரசிக்கணும் அப்படின்னு சொல்லும் அவங்க அப்பாவும் உனக்கு அவனோட பவர் தெரியல ஆனா எனக்கு அவனோட பவரை அவன் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த அவன் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் நீ உன் பையனை டீமனுன்றத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றத அவர் சொல்றாரு இப்ப அடுத்த நாள் கால ஈரோக்கு சாப்பாடு கொடுக்க போறாங்க ஆனா அவர் அங்க எஸ்கேப் ஆக ஓடுறாரு ஆனா அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கிறத பார்த்தோன்னே என்னதான் இது அப்படின்னு சொல்லி ஒத்து பார்க்கும்போது போது உள்ள விழுந்துறாரு இந்த உலகம் கடவுளை ஆர்டிபிஷியலா ரெடி பண்ணது அந்த இடத்துக்கு போன பிறகு நீங்க தானா எதுக்கு உள்ள சொல்றீங்கன போது நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன் இது கட்ட நீ என்ன மாஸ்டர் போது இவங்க கொண்டு போய் சரிக்கா உன்னா மாஸ்டர் கூப்பிட முடியாது அது மட்டும் இல்லாம எனக்கு எதுக்கு ட்ரைனிங் நான் எங்க இருந்து போது உனக்கு எங்க தெரியாத விஷயத்தை காமிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ப்ரெஷ் இருக்கும் அந்த பெயிண்ட் பண்ணி நிறைய ஆச்சரியமான விஷயத்த பண்ணும்போது போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிருவான் வெளியே காமிச்சுக்க மாட்டேன் இது என்ன சப்ப விஷயம் இதெல்லாம் பார்த்து நான் எக்ஸைட்மெண்ட் ஆயிருவேன் நான் நான் எங்க போறேன் போது உனக்கு ஒரு ட்ரிக் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆள் மாற்றத்தை அவர் பண்ணி காமிப்பார் எனக்கு இது பிடிச்சிருக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லுங்களேன் போது சொல்லித்தரேன் ஆனா உன்னால ஒரு நாள் எல்லாம் பண்ண முடியாது இது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்த் சொல்லிட்டு போயிடுறாரு நல்லா கொரட்டிட்டு தூங்குற இடம் விரிஞ்சே போயிடுது இப்ப அவங்க அம்மா வந்து என் பையன் எங்க அப்படின்னு கேக்கும் அம்மா உன் பையன் தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தான் சொல்லி எல்லாரும் தேடி பார்த்தா குளத்துல ஈரம் மூழ்கி போய் கிடப்பாரு ஐயோ என் பையனை கொலை பண்ணிட்டீங்களான் போது இல்ல அவங்க தான் இருப்பான் விளாற அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா மூச்சு பேச்சு இல்லாம ஈரோ இருப்பாரு என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காத்தெல்லாம் வருதுக்காக மூச்சு விட்டுட்டே இருக்கும்போது இப்ப அது தவக்கலையா மாறிடுது என்ன இது தவக்கலையா மாறிடுச்சு அப்ப ஈரோ எங்க இருக்கான்னா அம்மா ரூபத்துல இருக்கிறது தான் ஈரோ அந்த மேஜிக்க அவன் பக்காவா பண்ணிருவான் இப்ப ஒரே நாளை கத்துக்கிட்ட சும்மா சொல்லக்கூடாது நீ ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது இப்ப ஹீரோ கிட்ட கடவுளும் நீ ரொம்ப பவர்ஃபுல்லானவனா உனக்கு ஒரு வெப்பன் வேணும் நான் உனக்கு ஒரு வெப்பன் தர எடுத்துக்கோ சொல்லிட்டு ஒரு வெப்பனை கொடுப்பாங்க அதை அவர் யூஸ் பண்ணும்போது நிறைய நெருப்பு வந்துடும் அது அவரோட மேலே பட்டு எரி ஆரம்பிக்கும் இப்ப அவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க ஹீரோட அப்போ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும்போது உன் பவரை நீ மிஸ்யூஸ் பண்ற இவனுக்கு எல்லாம் எதுக்கு நீங்க பவர் சொல்லி கொடுக்குறீங்க அவனுக்கு மெடிடேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் கோவத்தை அவன் குறைக்கணும் போது ஹீரோ கோவம் சும்மா என்ன இதுக்கு குறை சொல்லிட்டு இருக்கேன் நீ டீமன் வந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னும் தான் எங்களுக்கு கோவம் வருதுன்னு சொல்லும் டீமனா பாத்தீங்களா கசில நீங்களும் டீமன் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோச்சுட்டு போறோம் பாக்கறா உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும் நீ நிம்மதியா இருக்கணும் தான் நாங்க இப்படி பண்றோம் போது ஏது இதுவா இது பார்க்க ஜெயில் மாதிரி இருக்கணும் போது சுத்தி பாரு இதை பார்த்தா ஜெயில் மாதிரியா இருக்கு உனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும் தான் உன் மாஸ்டர் இதெல்லாம் பண்றாங்க அது மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கோ நீ மத்தவங்க கூட அன்பா இருக்கணும்னா உன்னை நீ மாத்திக்கலாம் மத்த பத்தி நினைக்கிற அந்த எண்ணத்துல இருந்து நீ வெளியே வந்தா எல்லாருக்கூடிய உன்னால மிங்கல் ஆக முடியும் நம்ம போது அவன் பிளாஷ் பேக் யோசிச்சு பாப்பான் இருக்கு ஊர் மக்கள் எல்லாத்தையும் காயப்படுத்துறான் வரானா சின்ன வயசு ஹீரோ தப்பிச்சு வெளியே விளையாடுறதுக்காக வருவாரு அப்புறம் போனவர் கூட விளையாட வரும் ஆனா ஊர் மக்கள் ஹீரோ பார்த்த உடனே இவன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு கல்லு முட்டை என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு ஹீரோவை குழந்தைன்னு கூட பார்க்காம அடிச்சு காயப்படுத்துவாங்க தான் ஹீரோ கோவம் இருக்கும் வேணும்னே எல்லாரையும் வம்பெழுப்பாரு எல்லாரையும் ஹர்ட் பண்ணுவார் இதெல்லாம் ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு நீங்க என்னதான் சொன்னாலும் நான் என் சுயரூபத்தை காமிப்பேன் அவங்க கிட்ட உண்மையான கெட்டவை எப்படின்றத நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பாக்கு கோவம் வந்துடும் இதுக்கு மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா உன்னோட அடையாளம் உன் அடையாளத்தை பாசிட்டாங்க பயப்படுறாங்க என்ன சொல்றப்பா ஆமா உண்மையா சொல்ல போனா நீ நல்ல வந்தா ஆனா உனக்கு ஒரு கல்லு நாங்க வச்சோம் அது டீமன் கல்லுன்னு போது அப்படியா டீமன் கல் தான் நான் கெட்டவனா இருக்கேன் எல்லாருக்கும் இப்படி தெரியறேன் போது ஆமா இல்ல நினைச்சு பாரு ஒரு மனுஷங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு எப்படி இவ்வளவு பவர் இருக்கும் அந்த கல்லு வச்சனால்தான் நீ கெட்டவனா மாறிட்டேன் ஆனா இந்த கெட்ட குணத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு இவனை ப்ராப்பரா தயார் படுத்திக்கணும் மெடிடேஷன் பண்ணணும் பக்கா ட்ரைனிங் எடுத்துக்கணும் இப்படி நீ ட்ரைனிங் எடுத்துட்டு உன்னோட பவரை நீ நல்ல வழியில யூஸ் பண்ணனா மக்களுக்கு வர கெட்ட விஷயத்துல இருந்து அவங்க நீ கா காப்பாத்தலாம் அப்படி அவங்களுக்கு நல்லது பண்ணேன்னா அவங்களுக்கு நீ ரோல் மாடலா இருவா ஹீரோவா நான் எல்லாருமே பாராட்ட ஆரம்பிப்பாங்கன்னும் போது இதை கேட்ட ஹீரோக்கு குஷி ஆயிடுது அப்படியா அப்ப நான் கண்டிப்பா ட்ரைனிங் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கம் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிப்பேன் ஆனா ஹீரோக்கு கோவம் அதிகமாக இருக்கும் அப்படி அவர் ட்ரைனிங் எடுக்கும் போது கெட்டவங்க எடுக்கும் போது கூட சேர்ந்து பக்கத்துல இருக்க மனுஷங்களையும் அடிச்சிடுவாரு ஆனா இது ஒரு டம்மி செட்டப் தான் ஆனா கடவுளை இந்த டம்மி செட்டப் பிளேனி மனுஷங்க எல்லாரையும் தாக்குறேன்னா உன்னை நேர்ல விட்டா எல்லாரும் புதைச்சிருவ போல இப்ப எல்லாம் கோவப்படக்கூடாது உன்னோட கோவத்தை குறைக்கணும் அப்பா நீ மெடிடேஷன் பண்ணு உன்னோட டீமன் கோணத்தோ அடக்கி கோணும் போது அது என் பொறப்புலயே இருக்கிறது அதை எப்படி நான் குறைக்கிறது நீங்க சொல்றதுல நான் சுத்தமா பிடிக்கல எனக்கு இந்த ட்ரைனிங்கே வேணாம் இந்த வெப்பனும் வேணாம் சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு ஈரோ அங்கிருந்து போறாரு அப்பா சொல்றேன் இங்க நீ நகரவே கூடாதுன்னு போது மத்தவங்க கிட்ட சொல்லுங்க கேப்பா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஷ் எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் லாக் பண்ணிட்டு ஹீரோ வெளியே தப்பிச்சு வந்துடுறாரு இப்ப கடல் பக்கத்துல வாழ்ற மக்கள் வேலை பார்த்துட்டே இருக்கும் போது தண்ணியில இருந்து ஒரு ஜந்து தீவுக்குள்ள வருது அங்க இருந்து ஒரு நாயை வேட்டையாடும் போது ஈரோ வந்துடுறாரு அதை விட்டுறும் போது பொடி பயலை நீ சொன்னா நான் விட்டுருவேனா அப்படா அப்போ அப்படின்னும் போது என்ன பத்தி உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரை போட்டு அடி பின்னி எடுத்துட்டு வர அந்த மாஸ்டர் அவரை பத்தி வேகமா ஓட ஆரம்பிச்சிடும் அதை குடிக்கிறதுக்காக இவர் அந்த இடத்துல எல்லா பொருளையும் அடிச்சு உடச்சியும் வேகமா ஓடிட்டே போது மக்கள் தினமும் வேலையை ஆரம்பிச்சிடான்னு சொல்லி பயந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க இருங்க இருங்க நல்ல கண்ணு திறந்து பாருங்க நான் இப்போ ஒருத்தனை பந்த அட போறேன் போது அவங்க பயந்து அங்க வந்து ஓடிய போயிருவாங்க கடைசியில அந்த மாஸ்டர் அங்க வந்து வேகமா காட்டு வழியா ஓடும் போது அங்க வந்து ஒரு குட்டி பாப்பாவை தூக்கிட்டு கரைய்கிட்ட போயிடும் தண்ணியில குதிக்க போற கேப்ல தண்ணி அப்படியே உறஞ்சு போயிருது ஏன்னா இது தண்ணி உறைஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லி மாஸ்டரே குளத்தில இருக்கும் போது அங்க ஒருத்தர் வராரு மாஸ்டர் எப்பா நீ பண்றது தப்பு மனுஷங்களை காயப்படுத்த கூடாது அந்த குழந்தைய அந்த பையன் கிட்டே குடுத்துறேன் போது இவர் வந்து முகமுடி போட்டவனே அடிக்க ஆரம்பிக்கிறாரு என்ன நடுவுல நான் தானே அந்த மாஸ்டர் கூட சண்டை போடுறேன் கூட அந்த குழந்தைய சொல்லிட்டு அந்த மாஸ்டர் கொடுத்துரு மாஸ்டரே இந்த குழந்தைய நீ வச்சுக்கோ நான் உன்னை அடிச்சுட்டு இந்த குழந்தைய வாங்கிக்கிறேன்னும் போது பைத்தியமா தான் நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரே கன்ஃபியூஸ் ஆக வா சண்டை போன சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டே இருக்காங்க இந்த கேப்ல மாஸ்டருக்கு தெம்பு வந்துருச்சு இப்ப பாரு அவங்க பழக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கபிள்ஸா விடுது இது உங்க ஸ்கின்ல பட்டா நீங்க வரைஞ்சு போயிருவீங்கன்னும் போது போது ஈரோட கை பாதி உறைஞ்சிடுது இப்ப அந்த குழந்தைய அந்த மான்சர் முழுங்கும் போது மாஸ்க் போட்டு வர அந்த குழந்தைய காப்பாத்திடுவார் ஆனா அந்த குழந்தை ஆல்ரெடி மான்சர் முழுங்கனால அந்த விஷம் அந்த குழந்தை மேல பட்டுடுச்சு அந்த குழந்தைய தூக்குன அவரும் உறைஞ்சு போயிடுறாரு இப்ப அந்த மான்சரும் உங்க ரெண்டு பேரும் இப்ப அடிச்சு தம்ச பணம் போற போற அப்படின்னும் ஈரோ வேகமா வந்து அந்த மான்சரை அடிச்சு பொழந்துடுறாரு இப்போ பாதி என் கை உறைஞ்சு போயிடுச்சு இப்ப இது எப்படி சரி பண்றதுன்னு போது ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை குடுக்கும் போது இதையா நான் குடிக்கணும் இதை குடிச்சா சரியா இருவீங்கன்னு போது ஓகே குடிக்கிறேன்னு சொல்லி குடிச்சிருவாரு சரி இவனுக்கு என்ன பண்றது ஒண்ணு இல்ல அதை சளி எடுத்து எல்லாருமே தடவங்க நீ எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது என்ன நீங்க குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க விட்டுட்டேன் போது கடவுளே சோதிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் போட்டவனே காப்பாத்திடுவாரு மாஸ்க் போட்டவ மனுஷன் இல்லைன்றது ஹீரோவுக்கு தெரியும் ஹீரோ இப்ப இந்த மாஸ்டர் போட்டு தலையாச்சு சண்டைக்குவா அப்படின்னும் போது மாஸ்க் போட்டு நான் உன் கூட சண்டைக்கு வரல ஆனா நீ பண்ண உதவிக்கே ரொம்ப நன்றி நீ உயிரே காப்பாத்திருக்கேன் போது இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க குழந்தை கிட்ட ஹீரோ கூட விளையாட வரும்போது ஹீரோக்கு ரொம்ப புடிச்சிடும் இது தாக்கருக்கு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க இப்ப ஹீரோக்கு அழகே வந்துடும் அப்புறம் கொல்ல ஆரம்பிப்பாரு ஹீரோ கூட விளையாடுறவரு இவரோட உடம்புல அதான் அந்த நல்ல ஸ்பிரிட் இருக்கும் இவர நம்ம ரெண்டாவது ஹீரோன்னு சொல்லலாம் சோ ரெண்டாவது ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட போய் ஏன் அழுகிறேன் போது எனக்கு விளையாட ஃப்ரெண்டு இல்லை நீ ஒருத்தான் இருக்கேன் போது எனக்கும் தான் ஃப்ரெண்டு இல்லை நீ தான் இருக்கே கவலைப்படாத இந்த சங்கு வச்சுக்கோ உனக்கு எனக்காவது உதவி தேவைன்னா இதுல சத்தம் கூட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு இப்ப ஊர் மக்கள்லாம் படையோட ஹீரோ குழந்தை என்ன பண்றான்னு சொல்லி அடிக்க வராங்க ஆனா ஹீரோ அந்த குழந்தைய காப்பாத்திருக்கேன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைய சொல்ல முயற்சி பண்ணா உங்களுக்கு யாருக்கும் புரியாது நீ என் குழந்த திருடிட்டேன்னு சொல்லி ஹீரோ வெளியா அடிக்க ஆரம்பிப்பாங்க ஆனா அடி வாங்கிட்டு ஹீரோ ஒண்ணுமே பண்ணாம இருப்பாரு ஆனா டீமன் சொன்னனால கோ வந்து எல்லாரையும் அடிச்சு தவுசு பண்ணிருவாரு இப்ப கடல் வந்து ஈரோவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஹீரோட கைய அவங்க அப்பா பாப்பாரு அப்ப புரிஞ்சுக்கிறாரு ஏதோ டீமன் கூட சண்டை போட்டிருக்கான் இப்ப திரும்ப வீட்டுல வந்து லாக் பண்ணிடுறாங்க ஈரோ ரொம்ப சோகமா இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா கடல் வராங்க நீயே சோகமா இருக்க உனக்கு இப்ப பிறந்த நாள் வரப்போது நல்லா குண்டாடலாம் நம்ம ஊர் மக்களா வர சொல்லலாம் போது எவனோ வர மாட்டான் எல்லாரும் தான் அடிச்சுட்டேன் போது நீ கவலைப்படாத நான் வர வைக்க நம்ம ஒரு பாட்டிய மாதிரி வைக்கலாம் போது ஹீரோ சந்திச்சப்படுவாரு அப்ப எங்க ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி எல்லாம் வச்சுட்டு வீட்டை விட்டு தப்பு சிக்கர்கள் கிட்ட போவாரு இப்ப ரெண்டு தேரவும் தண்ணிக்குள்ள போகும்போது இன்னைக்கு என்னெல்லாம் கத்துக்கிட்டேன்னா உன் மாஸ்டர் கேட்பாங்க என்னெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாரோ அதையும் சொல்றாரு அது மட்டும் இல்லாம நான் ஒரு பையனை மீட் பண்ண என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்லும்போது போது கெட்டதான் யோசிப்பான் அவன் கிட்டதான் அந்த மோசமான பவர் இருக்கிற கல் இருந்தது அவன் எனக்கு கொஞ்ச நாள் சாக போறான் போது இது கேட்ட செகண்ட் ஹீரோ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஆனா டிராகனோ நீ என் பையன் இந்த விஷயத்துக்கு எல்லாம் நீ சோகப்படவே கூடாது உன்னோட ஏன் தேவர் உலகத்தை அழிச்சு பவரை கொடுக்கணும் இந்த மொத்த உலகத்தையும் நம்ம ஆள்றதுக்கான விஷயத்த நீ பண்ணணும் உன்னை நம்பி தான் நாங்க எல்லாம் இருக்கோம் இந்த எரிமலை குழம்பு நம்மளோட மக்கள் கொடுமையான வேதனையை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாம் நடந்ததுக்கான தேவ உலகத்தை சேர்ந்தவங்க நம்ம அழிக்கணும் போது கெட்டவன நீங்க உனக்கு அவ்வளவு படாதீங்க சார் எனக்கு இன்னும் நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு சொர்க்கத்தை கூட்டிட்டு போறேன் அங்க எல்லாரையும் அழிச்சு காலி பண்ணிட்டு நம்ம அந்த இடத்து ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்ப ஹீரோன் தண்ணி கிட்ட வந்துட்டு இந்த சங்க ஊதிட்டே இருக்கும் போது செகண்ட் ஹீரோ வந்துடுறாரு என்ன விஷயம் அப்படின்னும் போது எனக்கு பர்த்டே இருக்கு நீ என் பெஸ்ட் ஒரே ஃப்ரெண்டு அதனால மறக்காம வந்துரு வந்துருவாலை போது நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் கண்டிப்பா நான் வந்துடுறேன் ஆமா உனக்கு ஏதாவது கிஃப்ட் வேணும்னா என்ன வேணும்னு எனக்கு நீ வந்தாலே போதும் சொல்லும் போது செகண்ட் இயரோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா இவன் இன்னும் கொஞ்சம் தெரியும் செகண்ட் இயரோ ஃபைட்டுக்கு போறதுக்காக அங்க இருக்கிற எல்லா டிராகனும் அதோட செதல் எல்லாம் பிச்சுட்டு அவருக்கு ஒரு ஷீல் மாதிரி உனக்கு கொடுக்கும் இதை வச்சுட்டு நான் உன்னை யாரும் அட்டாக் பண்ண முடியாது உனக்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்லி செகண்ட் இயரோவை பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க செகண்ட் இயரோக்கு யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் தான் இருக்கும் ஆனா தன்னோட அப்பாக்கு இவ்வளவு கஷ்டம் கஷ்டம் நடக்குது அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு வில்லனோட சேர்ந்து வெளியே போவார் இப்ப பிறந்த நாளுக்கான எல்லா கொண்டாட்டமும் நடக்குது மக்கள் எல்லாரையும் வர வச்சு விருந்தவங்க அதிகமா தராங்க ஆனா மக்களுக்கு எல்லாருக்கும் பீதியா இருக்கு வந்தனாம எல்லாரையும் அடிச்சிடும் சொல்லி பயந்துகிட்டு இருக்கும் போது ஏன் அப்சா இருக்கீங்க சரிங்க சரிங்க என்ன போது சரினுமா சிரிச்சு தொலைறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சிரிச்சிட்டே இருக்கும் போது இங்க கடவுளும் இரு ஒரு மாஞ்சரை அடிச்சு கிராமத்துக்கு எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணது எல்லாருக்கும் தெரியணும் சொல்லிட்டு அந்த மாஞ்சரையை புடிச்சிட்டு வந்து வெளியே வச்சிருவாங்க அந்த பொம்மைங்க இருக்க நடுவுல அந்த பொம்மைங்களும் சிக்னல் வரட்டும் அந்த கிரைம் இந்த மான்ஸ்டர் உள்ளே அறுப்பா வர மாதிரி ஹீரோ பத்தின எல்லா விஷயமும் மக்களுக்கு தெரியும் அதுக்காக ஹீரோ பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் சூப்பரா வரப்போறேன்னு சொல்லி ரெடி ஆயிட்டே இருக்கும் போது வெளில வந்துருவான் வெளில வந்து ஹீரோ பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுவான் இன்னும் ரெண்டு வருஷம் தான் நான் உயிரோடு இருக்க முடியும்ன்றதை சொல்லிடுவான் இதை கேட்ட ஹீரோ அப்செட் ஆயிடுவாரு அந்த இடத்துக்கு வராரு இப்போ எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க அவங்க அம்மாவும் நீ வளர்ந்துட்ட உன் நினைச்ச பெருமையா இருக்குன்னு சொல்றாங்க அவங்க அப்பாவும் உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு இதை கூடவே வச்சுக்கோ அதை வச்சுட்டா உன்னோட ஆயுள் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடவுளும் இவனுக்கு ஒரு ரெண்டு கிஃப்ட் தராங்க ஒண்ணு ஆயுதம் கொடுக்குறாங்க பறக்கிறதுக்கான அவரோட பண்ணியே ஒரு வளையமா மாத்தி அவருக்கு கொடுக்குறாங்க இதனால அவரால் பறந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ண முடியும் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது ஈரோ என் கூடிய வந்துட்டு என்னை ஏமாத்திட்டீங்களா இன்னும் ரெண்டு வருஷம் தான் என்னால உயிரோட இருக்க முடியும் ஆனா இவ்வளவு நாளா என்ன ஜெயில சித்திரவதை பண்ணியிருக்கீங்க என் வாழ்க்கை என்னால வாழவே முடியல இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க நீங்க மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ கோவ பட 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 அவர் கழுத்துல இருந்த அந்த காப்பு வெடிஞ்சு பறந்து போயிடுது அதனால ஈரோ ஆக்ரோஷமாயி எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு அவர் கண்ணு மண்ணு தெரியாம அவங்களா முன்னாடி இருக்காங்கன்னு தெரியாம அவங்க அப்பா அம்மா கடவுளை சொல்லி எல்லாரையும் அடிச்சு சித்திரவதை பண்றாரு ஊர் மக்கள் எல்லாம் பயந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க கடவுளும் அந்த காப்பு எங்கன்னும் போது அந்த காப்பு அந்த வில்லம் கையில இருக்கு என்கிட்ட அந்த காப்பு இருக்குல்ல இப்போ அவன் அவங்க முடிஞ்சு அட்டாக் பண்ணும் போது கடவுள் எவ்வளவு முயற்சி பண்ணுவாங்க அண்ணா அவரோட பவர் அதிகமா இருக்கும் அதனால யாராலயும் அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இந்த விஷயத்த ஈரோட ஃப்ரெண்ட் பாத்துருவாரு நீங்க அந்த காப்பை கொடுங்க அவன் ஆபத்துல இருக்க அவனுக்கு உதவி பண்ணணும் போது முட்டாளி உன்னோட லட்சியம் எதுன்னு தெரியல உன் அப்பாக்காக நீங்க சொர்க்கத்துக்கு போய் சண்டை போடணும் இவன் கடைக்கு நான் பிடிப்பேன் இவனுக்கெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இல்ல இவன் கொஞ்ச நாள சாக போறான் அது வரைக்கும் அதை பண்ணிட்டு போட்டு பண்ணும் போது இல்ல என் ஃப்ரெண்ட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது காப்பை கொடுங்க போது மனிதர்களோட எண்ணமே உனக்கு புரியல ஒரு உண்மையா சொல்லவா நான் கடவுள் உலகத்துல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான் ஆனா எனக்கு மேலே இருக்கிற கடவுள் எனக்கு இம்பார்ட்டன்ட் தர மாட்டாங்க அந்த குண்டார்கானை அவனுக்குதான் இம்பார்ட்டன்ட் தருவாங்க ஏன்னா அவன் மனுஷ ரூபத்துல இருக்கிறவன் நான் அசுர குலத்தை சேர்ந்தவன் அதனால என்ன எல்லாருமே அவாய்ட் பண்ணாங்க அவங்களை பழி வாங்கணும் தான் உங்க அப்பா கூட சேர்ந்து இந்த விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன் நீ நல்லவன் ஆனா அவங்க யாருக்கும் உன்னோட உண்மையான குணமே தெரியாது உண்மையும் காயப்படுத்துவாங்க நீ போறது தப்பு நம்ம இல்ல அந்த காப்பை கொடுங்க அவன் ஃப்ரெண்டு அப்படின்றது சொல்லும் போது அசிங்கப்படணும்னு நீ நினைச்சிட்ட போய் பாடு ஆனா உங்க உண்மையான ரூபத்தை எல்லாம் பார்த்தாங்கன்னா உன்னை வேதனை படுத்துவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போது எடுத்துட்டு அவரோட ஃப்ரெண்டு கீழே போயிடுறாரு எங்க ஹீரோவும் அவங்க அப்பாவே கொலை பண்ண முயற்சி பண்ணுவாரு அதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்டு போய் எல்லாரும் தள்ளி விட்டுட்டு ஹீரோவை கவர் பண்ணிட்டு அந்த காப்பையும் தூக்கி போட்டு காப்பாற்றுவாரு அந்த காப்பாற்றி ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணிருவாங்க ஆனா ஹீரோக்கு முழிப்பு வந்த பிறகு எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாரு ஆனா ஹீரோவை பிடிக்க ஹெல்ப் பண்ண உங்க ஃப்ரெண்ட ஊர் மக்கள் எல்லாம் பாராட்டுவாங்க அது மட்டும் இல்லாம அவரோட முகத்தை பாக்கணும் ஹீரோட அப்பா சொல்லுவார் ஆனா அவரு இல்ல எனக்கு முக்கியமான வேலைக்கு நான் போறேன்னு போது அவரோட முகத்துல இருந்த கவசத்தை எடுக்கும் போது அவரு ஒரு மாஸ்டர்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நீ நீ கெட்டவ நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் அவரை அருவருப்ப பாக்க ஆரம்பிப்பாங்க அவர் அந்த இடத்தை விட்டு பறக்க முயற்சி பண்ணுவாரு அது கூட அந்த வில்லன் வந்துருவா வில்லனா பார்த்த கடவுளும் டே திருட்டு பயில எங்கிட்ட இருந்து கல அதெல்லாம் நீ தானே எடுத்த ஓ அந்த கலையில இருந்து ஒரு கலை இவன் கிட்ட கொடுத்துட்டியா திருட்டு பசங்களா அப்படின்னும் போது செகண்ட் இயருக்கும் கோவம் வந்துடும் நம்ம நல்லா தான் இருக்கும் யாரையும் காயப்படுத்தல ஆனா பாத்தோடனே எப்படி எல்லாரும் நம்ம மேல வெறுப்ப காமிக்கிறாங்கன்னு சொல்லி கோவப்பட்டுட்டே இருக்கும் போது எரியற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி இல்ல பாத்தியா இதான் மக்களோட கோணம் அவங்க எப்படிதான் நான் காயப்படுத்துவாங்க அவங்கள நீ உயிரோட விடக்கூடாது கூடாது உன் சுய காமி காமின்னு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கோவம் வந்துடும் அவருக்கு கடையில எல்லா தண்ணியும் எடுத்துட்டு வந்தேன் அந்த கிராமத்தையே தண்ணி வர வச்சு உரைய வச்சிருவாரு அது முழுசா உரைஞ்ச பிறகு அத உடைச்சா மக்கள் மேல் எல்லாமே ஷார்ப்பான கண்ணு கிளாஸ் குத்தி குத்தி அவங்க இறந்துருவாங்கன்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருப்பார் இது கண்ட்ரோல் பண்ண கடவுளும் ஹீரோட அப்பா அம்மா ட்ரை பண்ணுவாங்க ஆனா அவங்களால அவனை அட்டாக் பண்ணவே முடியாது இப்ப ஹீரோ காமிக்கிறாங்க சம கோவத்துல இருக்கிற ஹீரோங்கன்னா மரத்தை அடிச்சு உடைச்சு கோவத்தை வெளி காட்டிக்கிட்டு இருக்காரு இப்ப அவங்க அந்த பண்ணை வருது அந்த பண்ணையும் ஹீரோ கிட்ட நடந்த ஒரு விஷயத்த காமிக்குது ஹீரோட அப்பா சொர்க்கத்துக்கு ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த சாபத்தை நீக்கிறதுக்காக போயிருப்பாரு ஆனா அந்த சாபத்தை நீக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு அது என்னன்னா ஒருத்தவங்க உயிரை தியாகம் பண்ணா மத்தவங்களுக்கான சாபம் நீங்க சொல்லியிருப்பாங்க உடனே அவங்க போய் யோசிக்காம என் உயிரை நான் எடுத்துடுறேன் என் பையனோட ஆயுள அதிகமாக்குங்கன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாரு ஆனாங்க அந்த கடவுளும் அப்படி பண்ணாதீங்க அவன் ரெண்டு வருஷத்துல செத்துறான் ஆனா அவங்களுக்கு கடமை நிறைய இருக்குன்னும் போது என் பையனே இல்லனா எனக்கு என்னங்க ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்புறம் ரொம்ப எமோஷனலா பேசிருப்பாரு இந்த வியூவா ஹீரோ பார்த்து கண் கலங்கிடுவாரு அவர்கிட்ட ஒரு பேக்கெட் இருக்கும் அந்த பேக்கெட்ல அவங்க அப்போ ஒரு கிஃப்ட கொடுத்திருப்பாரு அது என்னன்னா தன்னோட உயிரை கொடுத்து ஹீரோட உயிர் காலத்தை அதிகமாக்குறதுக்கான மேஜிக்

செகண்ட் ஹீரோவோட மாஸ்டர் ரூபத்துக்கு மாறிடுவார் ஓடிக்கிட்டே இருக்கும் போது செகண்ட் ஈரோக்கு கொலை வந்துடும் மாஸ்டர் யாரு ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியாம மாஸ்டர் தான் ஃப்ரெண்டு நினைச்சுட்டா உன் மாஸ்டரை போட்டு சம்மாடி அடிக்க ஆரம்பிக்கும் போது டே இன்னு நான் மாஸ்டர் ஏமால கை வச்சுட்டே ஆனும் போது ஏமாந்துட்டே அப்படின்னு சொல்லி ஹீரோ செகண்ட் ஹீரோட பேக்ல குத்திட்டு முடிஞ்சான புடி அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருவான் என் கோவத்தை அதிகமாக்குற உன்னை விட மாட்டேன்னு சொல்லி மாத்தி மாறி சண்டை போடும் போது ஹீரோ உங்க மாஸ்டர் கிட்ட மாட்டிப்பான் டே கெலவா என்கிட்ட சொல்லி கடவுள அவனுக்கு போட்டு சம்மாட்டி அடிக்கும் ஐயோ மாஸ்டர் நான் ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு கடைசியில ஒரு மேப்புக்குள்ள போய் ஒனிஞ்சுப்பாங்க அதுல ஒரு பெயிண்ட் ப்ரஷ வச்சு கடவுள் எல்லாரையும் அட்டாக் பண்ணலான்னு அப்படின்னு அவரோட பிரஷ புடுங்க சொல்லி வில்லன் சொல்லுவா இதனால ஃப்ரெண்டும் பிடுங்கும் போது இவங்க எல்லாருமே சண்டை போட்டு உருண்டு உருண்டு கடைசியில இவங்க எல்லாமே வசமா மாட்டிப்பாங்க இப்போ ஹீரோவும் எப்படி வந்து பிரஷ எடுத்துட்டு தப்பிக்கலாம்னு பார்த்தா ரைடெல்லாம் வரைய ஆரம்பிப்பாரு இதை பார்த்து கடவுளும் போய் போய் பிரஷ் உன் கையாட மாட்டிருக்கணும் கொடுமாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சண்டை போட்டு வெளியே வந்துருவாங்க அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும் போது ஃப்ரெண்டும் ஹீரோட அப்பா அம்மாவை அட்டாக் பண்ண போகும் போது நடுவில் ஹீரோ வந்துருவாரு அதனால செம்மையாடி வங்கி கீழே விழுந்துருவாரு இதை பார்த்து ஃப்ரெண்டுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா இவங்க எல்லாரையும் அழிக்கிறது தான் என் நோக்கம் அந்த இடத்தைய அடிச்சு உடைச்சிருவாரு அப்படி உடைச்ச உடனே அந்த கண்ணாடிகள் எல்லாம் மக்கள் மேல வெண்க ஆரம்பி அதே நேரத்துல இங்க ஷிரவும் தன்னோட கழுத்துல இருந்து அந்த காப்பை பிடிச்சிட்டு எனக்கு பவர் அதிகமா கிடைக்கணும் ஆனா எனக்கு பவர் வந்தாலும் நான் கான்சியஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பை பண்ணி அதிகமான பவரை வச்சு அந்த உடைய கண்ணாடி பீச பிடிக்க போது மேல அந்த டிராகன் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி டிராகனோ நீ கெட்டவன் தான அப்ப எதுக்கு மக்கள் கெல் பண்ணு நினைக்கிற இடமனா பிறந்தனா கெட்டவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது யார் சொன்னா அப்படி ஒரு அவசியமும் இல்ல ஏ அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு நம்ம நல்லவனா இருக்கிறதும் கெட்டவனா இருக்கிறதும் நம்ம கை தான் இருக்கணும் அந்த முடிவை நாதா எடுப்ப ஹீரோ ஃபைட் பண்ணுவாரு ஹீரோ அடிச்சு காலி பண்ணிடுவாரு அப்படி அடிக்கும் போது ஹீரோ டிராகனை கொலை பண்ண வருவாரு ஆனா அட்டாக் பண்ண மாட்டார் இதனால் டிராகன் நான் அட்டாக் பண்ணலன்னு கேட்கும் போது என் ஃப்ரெண்டு ஒரே ஃப்ரெண்டு உன்னை எப்படி நான் அட்டாக் பண்ணுன்னு சொல்லும்போது போது டிராகனோ எப்படி இருந்தாலும் நான் கெட்டவன் நான் சாக போது கோ வந்துடும் ஹீரோக்கு யார்ரா நீ கெட்டவன் சொன்னது மக்கள் சொல்றதுல நம்பாத அவனுக்கு கிடைக்கிறானுங்க பைத்திய காரத்தனமா ஏதாவது வளரிட்டு இருப்பானுங்க நீ நல்லவனா இருப்பானா அதுக்கு நீ கடினமா முயற்சி பண்ணணும் அப்படி பண்ணனா உன் வாழ்க்கை உன் கையில மத்தவங்க சொல்றதுலாம் கேட்காத அப்படின்னு சொல்லி ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப ஹீரோட நேரம் வந்துருச்சு அவருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் முடிஞ்சனால கடவுள் ஹீரோ கூட்டிட்டு போக வருவாரு அப்பா அம்மாக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு ஹீரோவை கடவுள் எடுத்துட்டு போகும்போது இப்போ ஃப்ரெண்டு வந்து ஹீரோவை காப்பாத்துவாரு அவர் ஆல்ரெடி டிராகனோட ஷீல் ஒன்னு இருக்கும் அதை வச்சு உங்க ஃப்ரெண்டை ப்ரொடெக்ட் பண்ணும்போது இதை நான் காப்பாத்துறேனும் போது நீளமாக நான் இருப்பேன் என்ன வச்சா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைப்பட்டுட்டே இருக்கும் போது பவர் அதிகமாயிட்டே இருக்கும் இதை கடவுள் பார்ப்பா இது பண்ணிகிட்டே இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் இறந்துருவாங்கன்னு சொல்லி இவரும் அவர்கிட்ட நான் பவர் இடித்து கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாரு ஆனா கடவுள் கிட்டே இவங்க ரெண்டு பேராலும் ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாது கடைசியிலும் ஒரு பெரிய பாம்பிளாஸ்ட் ஆயிடும் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க ஆனா கடவுள் என்ன பண்ணிருப்பானா இவங்க ரெண்டு பேரோட ஆத்மாவோ அந்த பெட்டிக்குள்ள வச்சிருப்பாரு அதனால இவங்க ஆத்மா உள்ளதான் இருக்கு இவங்களுக்கு உடல் கிடைச்சா இவங்க மனுஷங்களா வாழ தொடங்கலாம் அப்படின்னும் போது இதை பார்த்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும் இப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தங்கள காப்பாற்றினு ஹீரோவை நினைச்சு பாராட்டி நன்றி சொல்லுவாங்க கடைசியில மக்கள் மனசுல ஹீரோ ஹீரோவாவே நின்னுட்டாரு இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க படத்தோட எண்ட்ல வெளியே காவலுக்கு இழைக்கிற ஆணுங்க ரெண்டு பேருமே எப்போவா அரசர்கிட்ட இருந்து சிக்னல் வர நம்ம உள்ள போறதுக்கு அப்படின்னும் போது ஆமா சிக்னல் எப்படிரா கொடுப்பாரு ஆமா சிக்னல் ஒண்ணு நம்ம மறந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அந்த மாஸ்டரும் பைத்தியகார பசங்க மாட்டிட்டு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி அது ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்கும் போது இந்த டிராகனை காமிக்கிறாங்க டிராகனும் என் பையனை ஏமாத்திட்டான் தேவர்கள் கல்யாணம் அழிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும் போது இப்போ அந்த நெருப்பு குழம்புல இருந்து ஒரு பென் டிராகன் வெளியே வருது அண்ணா நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்ற டைலாக் சொல்லுது இப்ப லாஸ்ட்ல ஒரு சிவன் மாதிரி ஒரு கடவுளை காமிக்கிறாங்க அவருக்கு முன்னாடியே ஒருத்தர் நிக்கிறாரு அவரை பார்த்த அந்த கடவுளும் நீ பண்ண குற்றம் எதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க பிரபஞ்ச மக்களே படம் சூப்பரா இருந்தது கண்டிப்பா ஃபேமிலியோட பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்தைக்கு வரேன் ஆன்சல் தேன் பபாய்